இங்கே ஒரு சின்ன பையன் இந்த பாட்டிக்கு எப்பயுமே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பாட்டி தொட வந்தாலும் தொட கூட விட மாட்டேங்கிறான். ஏன்னா இவங்க அம்மா வேலை தேடுறதுக்காக கொஞ்ச நாள் இந்த பையனை இந்த கிராமத்துல இருக்கிற பாட்டி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ இந்த கிராமமும் இந்த பாட்டியும் பிடிக்காம இந்த பையன் பாட்டி கிட்ட வெறுப்பாவே இருக்கான். ஆனா இந்த பாட்டியும் பேரனை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே இவங்க கையால வைக்கிற சாப்பாடு கூட பிடிக்காம அவங்களுக்கே திருப்பி வச்சிடறான். இவன் எடுத்துட்டு வந்த பாக்கெட் சாப்பாடு தான் தினமும் சாப்பிடுறான். ஒரு நாள் திடீர்னு இவனுக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வருது. சோ வீட்டுல இருக்கிற எதையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறான். இந்த பாட்டியும் மழையில நினைஞ்சு போய் கோழி எல்லாம் புடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுக்கறாங்க. ஆனா இவன் கேட்டது ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டு அதையுமே சாப்பிடாமலே தூங்கிடுறான். சோ அடுத்த நாள் அந்த பாட்டியும் கையில இருக்கிற காசை வச்சு பக்கத்துல இருக்கிற டவுனு கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி எப்படி அந்த காசுக்காக ரோட்ல காயெல்லாம் வித்து சம்பாதிக்கிறாங்கன்னு பாக்குறான். அதை பார்த்ததுல இருந்து இவனுக்கே இவன் செய்யறது தப்போன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா இவன் அந்த பஸ்ல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க அடுத்த பஸ்ல வரேன்னு போய் சொல்லிட்டு காசே இல்லாம நடந்து வராங்க. அதுல இருந்து இந்த பாட்டியோட பாசம் புரிஞ்சு இவன் அந்த பாட்டியை நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறான்.